success is not reaching top, but staying there when everybody falls. அங்கே போகிறது முக்கியம் இல்லை, அங்கே நிற்க உயர் தளங்களிலே நிற்கும்படியாக மார்க்கால்களை உங்களுக்கு இன்று தருவேன் என்று சொல்லுகிறார். நாட் ஓன்லி ரைட் ட்ரெய்னர் பட் யூ ஷுட் ஹாவ் ரைட் பீப்புள் அரவுண்ட் யூ. நம்முடைய தேவன் தேவ ஆட்டுக்குட்டி மாத்திரமில்லை, யூத ராஜசிங்கமும் கூட. நாமும் அப்படி ஆட்டுக்குட்டியை போல தாழ்மை உள்ளவர்களாய் மாத்திரம் இருந்துவிட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவர் நம்மையும் யூத ராஜசிங்கத்தை போல ஒரு சிங்கமாக நடந்து வர ஆண்டவர் நம்மை பழக்கு வைக்கிறவராயிருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 18 அதிகாரத்திலே 32 வசனத்திலே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறார் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்னை பலத்தாலே இடைக்கட்டி வழியை செவ்வைப்படுத்துகிற தேவன் எப்படி பலத்தாலே இடைக்கட்டுகிறார் என்று பார்க்கும்போது, அடுத்த வசனத்திலே 33 வசனத்திலே, என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. எப்படி பலப்படுத்துறார் பாருங்க, கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்குகின்றார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லி, யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெண்கல வில்லும் என் புயங்கள் வளையும்படி என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அப்போ நான் இதை இந்த படிக்கும் பொழுது நான் பாக்ஸிங் ரிங்கை யோசித்து பார்த்தேன். அந்த பாக்ஸிங் ரிங்கில் பார்க்கும்போது அந்த குத்துச்சண்டை வீரருக்கு பழக்குவிக்கிறவர் ஒரு ட்ரெய்னர் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பரீட்சையின் காலத்திலே பயிற்சியின் காலமாக இருக்கிறது, பழக்குவிக்கின்றவர் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். God is a training God. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு யுத்தத்துக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லி. எந்த யுத்தம் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாளைக்கு என்னன்றது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதற்கு நம்மை பழக்குவிக்கின்ற ஆண்டவர், வி நீட் அ குட் ட்ரெய்னர். அந்த பாக்ஸிங் ரிங்கில் ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுமே அந்த கார்னரில் போய் உட்காருவாங்க. அங்கே உட்காரும்போது ட்ரெய்னர் மாத்திரம் இருக்க மாட்டார், கூட நின்று மற்றவர்கள் ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். நாட் ஓன்லி ரைட் ட்ரெய்னர் பட் யூ ஷுட் ஹாவ் ரைட் பீப்புள் அரவுண்ட் யூ. அந்த யுத்தத்திற்கு ஆண்டவர் நமக்கு சரியான மக்களை நம்மை சுற்றி வைக்க ஆண்டவர் பழக்கு வைக்கின்றவராக இருக்கின்றார். 3 திறன்கள், இந்த மான் கால்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க. இந்த மான் கால்கள் அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 33 வசனத்திலே, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அங்க நிற்கும் போது மான் கால்கள் உயர்தலங்கள் வரை செல்லும் வரை அதுக்கு ஸ்டாமினா வேணும். அந்த மான் கால்களுக்கு ஸ்டாமினா வேணும், மேலே போய் நின்று விழுந்து விடக்கூடாது, உயர்தலங்களில் நிற்கணும். சக்சஸ் இஸ் நாட் ரீச்சிங் டாப் பட் ஸ்டேயிங் தேர் வென் எவ்ரிபடி ஃபால்ஸ். அங்கே போகிறது முக்கியம் இல்லை, அங்கே நிற்க உயர் தலங்களிலே நிற்கும்படியாக மார்க்கால்களை உங்களுக்கு இன்று தருவேன் என்று சொல்லுகிறார். கைகளை யுத்தம் பண்ண பழகுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ஆண்டவர் பலத்தாலே இடைக்கட்டி நம்முடைய வழியை செவ்வையாக்குவார் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.